மார்க் எட்டு முப்பத்தி நாலு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அன்பராக இயேசு கிறிஸ்துவை இந்த வேத புத்தகத்தில் அநேகர் பின்பற்ற விரும்பினதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அநேகர் அவரை தொடர்ச்சியாக பின்பற்றவில்லை அல்லது பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றவில்லை அநேகர் இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார் என்னை என் பின்னே வர வேண்டுமானால் என் பின் வர விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய காரியம் அவன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகிறனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவன் கத்தருடைய சமூகத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவருடைய கரத்தில் தன்னை அவன் உட்படுத்தி கொள்வது மிக அவசியம் அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய சுயத்தையும் பற்றிக்கொண்டு வாழ விரும்புகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரையும் நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் அவர்கள் ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் வைத்து கொண்டு தடுமாறுகளாகவே காணப்படுகிறார்கள் இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஏன் ஒரு நிலையான ஒரு சமாதானமல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினிடத்தில் இல்லையே ஏன் காரணம் நீ இன்னுமாக ஆண்டவருக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை நீ இன்னுமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உன்னுடைய எல்லா உன்னுடைய சித்தத்தை நீ அங்கு முழுமையாக கீழ்ப்படுத்தவில்லை சரண்டர் ஆகவில்லை ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை என்பது மிக கடினமாய் காணப்படுகிறது அதாவது நீ விரும்புகிற காரியம் நடைபெறவில்லை என்றால் நீ சோர்ந்து விடுகிறாய் நீ திட்டமிடுகிற காரியம் செயலாகவில்லை என்றால் நீ தளர்ந்து விடுகிறாய் காரணம் அந்த இடத்தில் ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய வழி என்று உடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பதை விட என்னுடைய சித்தமும் ஆண்டவரும் என்று சொல்லுகிறாய் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சிலுவை என்று சொல்லும் பொழுது அவருடைய நுகத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை தாழ்மையின் வாழ்க்கை பாடுகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து வாழுகிற வாழ்க்கை சிலுவை என்று சொன்ன உடனே மிகப்பெரிய பாராங்கல் போன்ற அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்தி கத்தருடைய சமூகத்தில் ஒற்பிக்கும்படியான ஒரு வாழ்க்கை என்பதை தவிர வேறொன்றில்லை அதுவே உண்மையான சத்தியத்தின் வழி நன்றி